ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த வீடியோவில் தமிழ் இலக்கண பகுதியில் சொல்லி இலக்கணம் பற்றி சொல்ல போகிறேன் எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள ப்ளேலிஸ்ட் லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பண்ணோம்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சொல்லி இலக்கணம் இந்த வீடியோவில் சொல்லி இலக்கணத்தோட ஒவ்வொரு வகை அதற்குரிய உதாரணம் இதை மட்டும் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றி விவரமாக சொல்கிறேன் சொல்லிலக்கணம் சொல் சொல் எத்தனை வகையாக வகையாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா நான்கு வகை என்னென்னா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் பெயர் ஆறு வகை வரும் வினைச்சொல்ல ரெண்டு வகை வரும் இடைச்சொல்ல டைப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க அடுத்து உரிச்சொல்ல இரண்டு வகை வரும் ஃபஸ்ட்டு பெயர் சொல் பெயர் எத்தனை வகைன்னு பார்த்தோம்னா ஆறு வகைன்னு பார்த்தோம் என்னென்னன்னு பார்த்தோம்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் பெயர் ஆறு வகை பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் இந்த ஆறு வகை தான் வந்து பெயர் சொல் பெயர் சொல்ல உள்ள ஆறு வகை இதுதான் இது வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் உதாரணம் கொடுத்துருக்கேன் பொருட்பெயர்க்கு உதாரணம் பார்த்தோம்னா பசு புத்தகம் பொருட்பெயருக்கு உதாரணம் பசு புத்தகம் இடப்பெயருக்கு தஞ்சாவூர் தமிழகம் இடப்பெயர் தஞ்சாவூர் தமிழகம் அடுத்து காலப்பெயருக்கு உதாரணம் பார்த்தோம்னா மணி ஆண்டு நாள் காலப்பெயருக்கு மணி ஆண்டு நாள் சினைப்பெயருக்கு கண் காது தலை சினைப்பெயருக்கு கண் காது தலை அடுத்து பார்த்தோம்னா பண்பு பெயர் பண்பு பெயருக்கு உதாரணம் இனிமை நீளம் பண்பு பெயருக்கு உதாரணம் இனிமை நீளம் தொழிற்பெயருக்கு உதாரணம் படித்தல் உண்ணுதல் தொழிற்பெயர் படித்தல் உண்ணுதல் பெயர் சொல்லோட வகை பார்த்தோம்னா பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பண்பு பெயர் தொழிற்பெயர் அடுத்து பார்த்தோம்னா வினைச்சொல் வினைச்சொல்லில் ரெண்டு வகை இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது வினைச்சொல்லில் எத்தனை வகைன்னு பார்த்தோம்னா ரெண்டு வகை என்னென்னு பார்த்தோம்னா முற்று எச்சம் வினைச்சொல்லோட வகை பார்த்தோம்னா ரெண்டு என்னென்னா முற்று எச்சம் அந்த முற்றில் ரெண்டு வகை வரும் எச்சமில் ரெண்டு வகை வரும் முற்றில் ரெண்டு வகை வரும் எச்சமில் ரெண்டு வகை வரும் ஃபஸ்ட்டு முற்றில் என்னென்னு பார்ப்போம் முற்றுல ரெண்டு வகை பார்த்தோம்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று முற்றோட ரெண்டு வகை தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று தெரிநிலை வினைமுற்றுக்கு உதாரணம் பார்த்தோம்னா கவிதா மாலை தொடுத்தாள் தெரிநிலை வினைமுற்றுக்கு உதாரணம் கவிதா மாலை தொடுத்தாள் குறிப்பு வினைமுற்றுக்கு அவன் பொன்னன் குறிப்பு வினைமுற்றுக்கு உதாரணம் அவன் பொன்னன் வினைச்சொல்ல ரெண்டு வகை பார்த்தோம்னா முற்று முற்று எச்சம் அதில் முற்றில் வந்து ரெண்டு வகை என்னென்னா தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று வினைச்சொல்ல ரெண்டாவது வகை பார்த்தோம்னா எச்சம் எச்சமில் ரெண்டு வகைன்னு சொன்னேன் என்னென்னா பெயரச்சம் வினையச்சம் எச்சமில் உள்ள ரெண்டு வகை என்னென்னு பார்த்தோம்னா பெயரச்சம் வினையச்சம் அந்த பெயரச்சத்துக்கு ரெண்டு வகை வரும் வினையச்சத்துக்கு ரெண்டு வகை வரும் இதான் வந்து ரொம்ப முக்கியமானது வினை சொல்ல ரெண்டாவது வகை எச்சம் அந்த எச்சத்தில் ரெண்டு வகை வரும் பெயரச்சம் வினையச்சம் அந்த பெயரச்சம் வினையச்சத்துக்கு ரெண்டுத்துக்குமே வந்து ரெண்டு வகை வரும் பெயரச்சத்துல ரெண்டு உள்ள ரெண்டு வகை பார்த்தோம்னா தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் வினையச்சத்தில் உள்ள ரெண்டு வகை தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் தெரிநிலை பெயரச்சத்துக்கு உதாரணம் படித்த பையன் குறிப்பு பெயரச்சத்துக்கு உதாரணம் நல்ல பையன் தெரிநிலை வினையச்சத்துக்கு உதாரணம் படித்து தேறினான் குறிப்பு வினையச்சத்துக்கு உதாரணம் மெல்ல பேசினான் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது தமிழில் கொஸ்டினில் பார்த்தோம்னாக்கா கீழே உள்ள ஆப்ஷனில் வந்து மூணு வந்து தெரிஞ்சில வினையச்சத்தில் கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று தெனில பெயரட்சத்தில் கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம் ரிப்பீட்டடாக கேட்கப்படுற பாட்டு இது ரொம்ப முக்கியமானது வினை சொல்ல ரெண்டாவது வகை பார்த்தோம்னா எச்சம் அந்த எச்சத்தில் உள்ள ரெண்டு வகை என்னென்னு பெயரச்சம் வினை வினையச்சம் பெயரச்சத்தில் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னு ரெண்டு வரும் ரெண்டு வகை உண்டு வினையச்சத்தில் அதே போல் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம்னு ரெண்டு வகை உண்டு படித்த பையன்கிறது தெரிநிலை பெயரச்சத்துக்கு உதாரணம் நல்ல பையன்கிறது குறிப்பு பெயரச்சத்துக்கு உதாரணம் படித்து தேறினான்ங்கிறது தெரிநிலை வினையச்சத்துக்கு உதாரணம் மெல்ல பேசினான்ங்கிறது குறிப்பு வினையச்சத்துக்கு உதாரணம் வினைச்சொல் பகுதி வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து வினைச்சொல்லில் மூன்றாவது வகைதான் வந்து இந்த இடைச்சொல் சாரி வினைச்சொல்லில் சொல்லில் மூன்றாவது வகை இடைச்சொல் அதுக்கு வந்து வகை வராது அதுக்கு வந்து உதாரணம் மட்டும் கொடுத்துருப்பேன் அவன்தான் வந்தான் சேரனும் பாண்டியனும் வந்தனர் இடைச்சொலுக்கு உதாரணம் அவன்தான் வந்தான் சேரனும் பாண்டியனும் வந்தனர் அடுத்து சொல்லையே வந்து நான்காவது வகை என்னன்னு பார்த்தோம்னா உரிச்சொல் அந்த உரிச்சொல்ல ரெண்டு வகை உண்டு என்னென்னா ஒரு பொருள் குறித்த பல சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் உரிச்சொல்லில் ரெண்டு வகை ஒரு பொருள் குறித்த பல சொல் பல பொருள் குறித்த ஒரு சொல் ஒரு பொருள் குறித்த பல சொல்க்கு உதாரணம் பார்த்தோம்னா சாலை பேசினான் உருபுகள் நனித்தின்றான் ஒரு பொருள் குறித்த பல சொல்க்கு உதாரணம் சாலை பேசினான் உறுப்புகழ் நனித்தின்றான் அடுத்து பல பொருள் குறித்த ஒரு சொல் அதுக்கு உதாரணம் பார்த்தோம்னா கடிமனை கடிவாள் கடிமிளகு பல பொருள் குறித்த ஒரு சொல்க்கு உதாரணம் கடிமனை கடிவாள் கடிமிளகு சொல்லிலேயே வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்கப்படுற பகுதின்னு பார்த்தோம்னா அந்த வினைச்சொல் பகுதி தான் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது Thank you.